அப்பா பெருசாக தொடக்கத்தில் சப்போர்ட் பண்ணல டெக்னாலஜி, இப்போ தான் கிட்டடியில் தான் வந்தது, என்ன ஃப்யூச்சரோ தெரியல, என்ன ஜாப்ஸ் எடுக்கலாமோ தெரியலான். அப்போ ரெண்டாலும் நான் சரி இதில் இறங்கிட்டேன், இதில் சாதிச்சு காட்டுறேன்னு சொல்லி ஜிம்முக்கு போயிட்டு ஒரு 9 மணிக்கு வீட்டை வந்தேனேண்டா, 9 மணிக்கு படிக்க இருந்தேனேண்டா, 1 மணி மட்டும் படிப்பேன் மத்தியானம். பெற்று அம்மா ஸ்கூலால் வந்துடுவா, ஸ்கூலால் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து 3 மணிக்கு கிளாஸுக்கு போனால் 7 மணிக்கு வருவேன். 7 மணிக்கு வந்த உடனே விழுந்து படுத்துருவேன். அண்டாட்டு என்ன படிக்கிறீங்கன்ற ஹெடிங்கை மட்டும் நோட் பண்ணி வச்சுருங்க. ஒரு ஒட்டையில் எடுத்து இந்த திகதி அதில் இந்த டைட்டில்ஸ் படித்தேனேன். இப்போ பேர்னலுயிட்ட தியரம்ண்டா அதை போட்டுட்டு பஃபராகி கொட்டிருக்குது, சுற்றி கொட்டிருக்குது வரையில் எட்டு. அப்போ ஒரு 100 தடவைக்கு மேலே இழுத்து இழுத்து அந்த பசங்களை எல்லாம் செக் பண்ணி போயிட்டு தான் கடைசியாக பார்த்தா செகண்ட் ரேங்க் 3A வந்திருக்குண்டு. பெரிய சந்தோஷம். அப்போ ஒரு ஆசை, நான் ஒரு நல்ல டீச்சராக வர வேணுமுண்டு, டீச்சர் ப்ரொஃபஷனாக இல்லாட்டிக்கும் டீச்சிங் செய்ய வேணுமுண்டு ஒரு ஆசை இருந்தது. அப்போ இப்பயும் அந்த ஆசை இருக்குது, நான் எந்த வேலைக்கு போனாலும் ஒரு கொஞ்ச நேரமாவது ஸ்டூடெண்ட்ஸுக்கு படிப்பிக்க வேணுமுண்டு. தொடர்ந்து பேசலாம். இது சொல்லா இதமிழைகளுடைய கருத்துக்களுக்குரிய களம். பெறுபர்கள் பெறுபர்கள் பின்னாக இருக்கக்கூடிய கலநிலைமைகள், இதுக்கான முயற்சிகள் படைந்திருக்கிறது. இளைய தலைமுறை சார்ந்திருக்கூடியவர்கள் பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். சென்ட் பேட்ரிக்ஸ் கல்லூரி சேர்ந்திருக்கூடிய இன்னும் ஒரு மாணவர், மாவட்ட நிலை 2, தேசிய நிலை 21, 3 பெறுபர்கள். குறிப்பாக இந்த தொழில்நுட்ப பிரிவுகள் அறிமுகப்படுத்தப்படுகிற போது பல பேருக்கு குழப்பம் இருந்தது, படித்து ஏதாவது செய்ய முடியுமா, அல்லது ஒரு குழப்பமான பல்வேறுபட்ட சூழல் தாண்டி வதற்கு போது அதில் முன்னேறக்கூடிய அதில் மேல்நிலை பெறுபர்களை பெறக்கூடியவர்கள் எங்களுடைய பகுதியில் இருந்திருக்கிறார்கள். பொறியியல் தொழில்நுட்ப பிரிவில் அவர் பரீட்சைக்காக தோற்றியிருந்தார். பெரின் அவர்கள், நீங்கள் சொல்லுங்கள், என்ன மாதிரி இந்த துறை ஒவ்வொருத்தரும் ஒரு துறை தேர்வு செய்கிறாங்க, உயிரியல், வர்த்தகம், கணிதம், ஒரு புதிய துறை ஒன்று, ஆனால் அறிமுகமாகி குறிப்பிட்ட அளவு காலம் இருந்தாலும் கூட ஒரு வித்தியாசமான துறை தான், அனுபவம் சார்ந்திருக்கக்கூடிய விஷயத்தை பார்க்கிற போது இந்த துறைக்குள்ள போகணும்னு ஆசை, இதை படிக்கிறது பாடசாலை எப்படி உங்களுக்கு பங்களிப்பு செய்தது? நான் முதல் மேத்ஸ் பாடம் எடுத்தேன். முதல் மேத்ஸ் பாடம் எடுத்து கடந்த எவ்வளவு காலம் படிச்சீங்க? அது 1 வருஷத்துக்கு மேல தான் படிச்சேன். 1 வருஷம் கணிதத்துல படிச்சீங்க? ஒரு வருஷம் படிச்சு அதுக்கு பிறகுதான் டெக்னாலஜிக்கு மாறி அதில் இடைக் கடந்து செய்தேன். என்ன பிரச்சனை வந்தது கணிதத்துறைக்கு? ஒரு பொறியியலராக போகணும்னு போயிருப்பீங்க? ஓ, அந்த ஆசையோடு தான் போனேன். போக தொடக்கத்தில் அந்த மோட்டிவேஷன் மைண்ட் செட் ஒன்றும் இருக்கையில் பேருந்து அம்மா தான் சஜஸ்ட் பண்ணினவே டெக்னாலஜி எடுன்ட்டு. அப்போ அதுக்கு பிறகு நான் டெக்னாலஜி எடுத்தேன். ஆனால் டெக்னாலஜி எடுத்ததுலேருந்து நான் ஃபோக்கஸாக தான் படித்தேன். சரி, அந்த பாடம் மாறிக்கல எல்லாருமே விட்டாங்களா? வீட்டை மாற சொல்லி சொல்லிட்டாங்க, உங்களுடைய பொறுப்பு உங்களுக்கு விளங்குது, ஆனால் பள்ளிக்கூடத்தில் போயோ இல்லை நண்பர் விட்டாரமோ சில வழியில் செல்வாக்கு செலுத்தலாம், அவையெல்லாம் என்ன சொல்லிச்சுனா? ஃப்ரெண்ட்ஸ் சொன்னவேல் நீ படிப்பாயடா படின்ட்டு. அப்பா பெருசாக தொடக்கத்தில் சப்போர்ட் பண்ணல டெக்னாலஜி, இப்போ தான் கிட்டடியில் தான் வந்தது, என்ன ஃப்யூச்சரோ தெரியலை, என்ன ஜாப்ஸ் எடுக்கலாமோ தெரியலான்ட்டு. அப்போ ரெண்டாலும் நான் சரி இதில் இறங்கிட்டேன், இதில் சாதிச்சு காட்டுறேன்னு சொல்லி எடுத்தேன். இந்த பள்ளிக்கூடத்தில் போய் சொல்லிக்கிறேன் என்ன சொன்னாங்க பாடம் மாறப்போம்னு? பள்ளிக்கூடத்தில் பெருசாக ஒரு ரியாக்ஷனும் இல்லை. ஏதோ ஒன்று படிச்சுட்டு போட்டோம், ஏதோ ஒன்று படிச்சுட்டு போட்டோம். சரி, பிறகு அந்த ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது, அவருக்கு ஏதாவது செய்து காட்டணும் பண்ண? முந்தியெல்லாம் ஒரு காலத்தில் ஒரு 5-10 வருஷத்துக்கு முதல்ல சொன்னால் வாத்தியோட பிரச்சனைனா அவருக்கு ஏதாவது வாகனத்துக்கு ஏதாவது சம்பவம் செய்யறது தான் இருக்குது. ஆனால் அவர் பெருபேர் எடுத்து காட்டணும்ன்ற ஒரு யோசனை பிறகு வந்துட்டு, இது படிக்க வலிக்கிட்ட அப்புறம் எப்படி இருந்தது? மேத்ஸ் படித்ததை விட இங்கே நான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து படித்தேன். நான் இது படித்தாக்கள்கிட்ட கேட்டி கேட்டால் தெரியும், சிவில் இருக்குது, ஆட்டோமொபைல் இருக்குது, சேவியரிங் இருக்குது, லெவலிங் இருக்குது, அக்கௌண்ட்ஸ், கொமர்ஸில் வராதுகள் இருக்குது, மற்ற கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ் எல்லாமே கலந்துருக்குது. அப்படி ஒரு கலவையான பாடத்தான் இது. அப்போ படிக்க வைக்க அது போரிங் இருக்காது, இன்ட்ரெஸ்டாக படிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. சரி, 1 வருஷம் அங்கே, பிறகு 1.5 வருஷம் இங்கே. பரீட்சைக்கு போகிற அந்த நாள் முதலாவது பரீட்சைக்கு நீங்கள் போகிறீங்க, கடைசி பரீட்சை, அந்த நேரம் உங்களை மனநிலை எப்படி இருந்துச்சு? மனநிலை பதட்டத்தான். இப்போ எக்ஸாம் விட்டால் இல்லை, வேறு பாடத்துலேருந்து இன்னொரு பாடத்துக்கு போயிட்டீங்க, இதை செய்து காட்டணுன்ற ஒரு சிந்தனையோட அந்த பாடத்துக்கு போயிட்டீங்க. இப்போ எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை இருந்தது, ஏனென்றால் நான் நேரத்தை தியாகம் செய்து வெளியே சுத்த போகிறதும் இல்லை, அவரோட ஃபன் எடுக்கிறதும் இல்லை, வீடும் மற்ற நான் ஓகன் வாசிப்பேன். ஓகன் வாசி கேட்க எனக்கு அது கொஞ்சம் மைண்ட் ஃப்ரீயான மாதிரி. காலம் என்ற ரொட்டீன் இப்படித்தான்றது, காலம் எழுப்பினோட ஜிம்முக்கு போவேன். ஜிம்முக்கு போயிட்டு ஒரு 9 மணிக்கு வீட்டை வந்தேனேண்டா, 9 மணிக்கு படிக்க இருந்தேனேண்டா, 1 மணி மட்டும் படிப்பேன் மத்தியானம். பெற்று அம்மா ஸ்கூலால் வந்துடுவா, ஸ்கூலால் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து 3 மணிக்கு கிளாஸுக்கு போனால் 7 மணிக்கு வருவேன். 7 மணிக்கு வந்த உடனே விழுந்து படுத்துருவேன்.
படுத்து ஒரு 8:30 போல் எழுப்பிடட்டா அங்கால 1:30 மட்டுமே இருந்து படிப்பேன். சரி, இப்படி படிக்கக்குள்ளே வந்து வீட்டுக்காரர்கிட்டையும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும், ஏதோ ஒரு துறையில் இவர் மேலே வரணும் அப்படின்னு சொல்லிக்கல. வீட்டுக்காரர் என்ன சொன்னாங்க? அம்மா சப்போர்ட்டா, ரெண்டு பேரும் ஃபுல் சப்போர்ட் தான். அப்பா தொடக்கத்தில் எதிர்த்தாலும் பேத்து இவன் இருந்து படிக்கிறான். அப்பா இருந்து படிக்கிறத பார்த்து பார்க்க வழிக்கிட்டா பிறகே நல்ல சப்போர்ட். அப்பா எல்லாம் மேடம் மாதிரி நல்ல சப்போர்ட் தந்தது. சரி, 1.5 வருஷத்தில் படித்து முடிக்கிறது பெரிய கஷ்டமாக இருக்கு இல்லையா? கஷ்டம்தான். எப்படி படிச்சீங்க, நான் தயார்படுத்துனீங்க? நான் இப்போ படிக்கிற மாணவர்களுக்கு ஒரு மெதடோடு சொல்ல விரும்புகிறேன். இப்போ நீங்கள் ஒரு நாள் படிக்கிறீங்கட்டா, அண்டர்டு என்ன படிக்கிறீங்கன்ற ஹெடிங்கை மட்டும் நோட் பண்ணி வச்சுருங்க. ஒரு ஒட்டையில் எடுத்து இந்த திகதி அதில் இந்த டைட்டில்ஸ் படித்தேனேன். இப்போ பேர்னலியிட்ட தியரம்ன்றா அதை போட்டுட்டு அதை ஹெடிங்கை மட்டும் போடுங்க. ஆனால் அந்த தியரம் உங்களுக்கு ஞாபகம் நிற்கணும். பைதரசன் தியரம்ன்றா அதை அந்த ஹெடிக்கை மட்டும் போட்டுட்டு அந்த விடயம் உங்களுக்கு ஞாபகம் இருக்க வேணும். இப்போ இது அடுத்த நாள் அந்த பேப்பர் எடுத்து பார்க்க ஹெடிங் மட்டும் இருக்கும். அந்த ஹெடிங்கை வச்சுக்கொண்டு நீங்கள் உங்களுக்கே விளங்கப்படுத்தக்கூடிய மாதிரி ஒரு சிஸ்டத்தில் தான் நான் படித்தேன். சரி, பள்ளிக்கூடத்துக்கு நீங்கள் படிகளை வந்து பாடமெல்லாம் மாறுறீங்க, எப்படியான விஷயம் செய்யக்குள்ள பள்ளிக்கூடம் உங்களுக்கு பல்வேறுபட்ட ஆதரவு கொடுக்கும். நீங்கள் பள்ளிக்கூடத்துக்கு என்ன செஞ்சு கொடுத்தீங்க? பெறுபர்களை தாண்டி இணைப்பாட விதான செயற்பாடுகள் அது போன்ற துறை. ரைட், ப்ரிஃபெக்டாக இருந்த நான், மற்றது ஸ்டூடெண்ட் பார்லிமெண்ட்டில் ஒரு மினிஸ்டராக இருந்த நான், மற்ற ஸ்போர்ட்ஸ் மீட்டுகள் ரேஸ் அதுகள் அதில் நிறைய இதில் செய்திருக்கிறேன். சரி, பெறுபேறு வரக்கூடிய அந்த நேரம் எல்லோரும் கேட்குறத போல தான் உங்களுக்கும் ஒரு பதப்பாங்க. நீங்கள் ஒரு விஷயத்தை செய்து காட்டணும் வேண்டாம், நெடுக ஒரே மாதிரி இருந்திருக்க முடியாது. பாடத்தை மாறி இன்னொருத்தில் வந்து படிக்கிறோம், இன்னொரு துறையில் படிக்கிறோம், அதில் வந்து நிரூபித்தே காட்டணும். பல்வேறுபட்ட அழுத்தங்களுக்கு பின்னாக இருக்கும் அந்த நேரம் உண்மை எப்படி இருந்தது, இங்கே இருந்தீங்க, என்ன நடந்தது? ரிசல்ட்ஸ் வர டைம் நான் ஒரு கிளாஸ் கொடுத்து கொண்டிருந்தேன். நான் படித்து முடித்து படிப்பிக்க வலிக்கிட்டேன். படிப்பிக்க எனக்கு வரேன், அந்த கதை சொல்கிறேன். படிப்பிச்சு கொடுத்துறேன். படிப்பிக்க அந்த அம்மா சொன்ன மாத கடைசி எப்படியும் ரிசல்ட்ஸ் இன்றைக்கு வரும்ட்டு. அப்போ நான் அதில் JVP நியூஸ் மற்ற IBC நியூஸில் பார்த்து கொண்டிருந்தேன். ரிசல்ட்ஸ் பார்த்துட்டோம் இல்லையோ, வந்த உடனே உடனே டூனட்ஸ் டோட்டல் கேக்கு போய் பார்த்து கொடுறது. அது பஃபர் ஆகி கொட்டிருக்குது, சுற்றி கொட்டிருக்குது வரையில் எட்டு. அப்போ ஒரு 100 தடவைக்கு மேலே இழுத்து இழுத்து அந்த பசில் எல்லாம் செக் பண்ணி போயிட்டு தான் கடைசியாக பார்த்தா 2nd rank 3A வந்திருக்கு. பெரிய சந்தோஷம். இதை விட்ட சொல்லிக்கல. ஓ, அப்பாவுக்கு முதல் அப்பாவுக்கு தான் ஃபோன் எடுத்தேன். அப்பாவுக்கு ஃபோன் எடுத்து சொல்ல உடனேயே அப்பா குரல் மாறிட்டு அவ்வளோ சந்தோஷம். ஏனண்டா உறவினர்கள்ட்டு இருக்கினம், ஆனால் அவையிலால 5 சதத்துக்கு பிரியோசனம் இல்லை. அப்பா என்ன செய்கிறாருங்க விரும்ப சொல்லலாம்? அப்பா லெக்சரராக இருக்கிறார் காலேஜ் ஆஃப் எஜுகேஷனில். அம்மா நான் படிக்கிற பள்ளிக்கூடத்தில் அக்கௌண்டனாக இருக்கிறாள். அப்போ அக்கௌண்டனாக இருக்க எங்கடா எந்த பள்ளிக்கூடத்தில் அக்கௌண்டனாக இருக்கேக்க யோசிப்பாருங்க. நான் மார்க்ஸ் குறை எடுத்தால் டீச்சர்ஸ் மேரேன்னு என்னை போய் சொல்லுவேன். உண்டு வெளியிலேருந்து பள்ளிக்கூடத்தில் அம்மா அப்பா சம்மந்தப்பட்ட அடியே கூப்பிட்டு சொல்லிக்கலயே 5-10 கூட தான் போகும். பள்ளிக்கூடத்துக்குள்ளேன்னா பள்ளிக்கூடத்து கேட்டால் தரமான சம்பவங்கள் எல்லாம் சின்னனா செய்ததெல்லாம் பெருசாகவும் சொல்லி காட்டப்பட்டிருக்குது. அப்போ அதுலேருந்து கொஞ்சம் ஸ்கூலில் வெறுப்பு மாதிரி. ஆனால் நான் ஸ்காலர்ஷிப் வவுனியாவில் படித்தேன். வவுனியாவில் படித்து கொண்டிருக்கேக்க அப்பா கேட்டவர் 6ஆம் ஆண்டுக்கு பிறகு எங்கே படிக்க போகிறேன்ட. அப்பா பேட்ரிக் சோல் போய் அப்போ அப்பா படித்த ஸ்கூல்லையே படிப்பை மட்டு அப்பயே ஆசை எனக்கு. அப்போ அப்படி ஆசைப்பட்டு தான் வந்து பேட்ரிக்ஸில் சேர்ந்தேன். அப்படி இருக்கேக்க கொஞ்சம் ஏமாற்றம் தாரம் இருந்தேன் இருந்தது. ஆனால் பெறுபர்கள் இப்போ பிரச்சனை இல்லை. பெறுபர் வந்து கூட அம்மா என்ன சொன்னாங்க? கிளாஸ் முடிஞ்சு போக அம்மா கட்டி பிடிச்சலாம் அல்லது எமோஷனல் சி. சரி, ஒரு பாடம் மாறுறீங்க, உங்களுக்கே நம்பிக்கை இல்லாத ஒரு நிலை இருக்குது. பிறகு எப்படி பரீட்சை முடிஞ்சதுக்கு பிறகு ஓரளவு தெரியும் எனக்கு என்ன பருப்பு வரும் அப்படின்னு சொல்லி எப்படி ஒரு படிப்பிக்க வலிக்கிட்டீங்க? எனக்கு மேட்ச் படிக்க படிப்பிச்ச சார் அந்த கதை சொன்னேன் தானே சொல்லிக்கே. அப்போ ஒரு ஆசை, நான் ஒரு நல்ல டீச்சராக வர வேணுமுண்டு. டீச்சர் ப்ரொஃபஷனாக இல்லாட்டிக்கும் டீச்சிங் செய்ய வேணும்ட்டு ஒரு ஆசை இருந்தது. அப்போ இப்போயும் அந்த ஆசை இருக்குது. நான் எந்த வேலைக்கு போனாலும் ஒரு கொஞ்ச நேரமாவது ஸ்டூடெண்ட்ஸுக்கு படிப்பிக்க வேணும்ண்டு, அது கட்டாயம் செய்வேன். சரி, அப்பாவுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது இந்த துறைக்குள்ளே போனால் என்ன ஆக போகிறான், வேலை வாய்ப்புகள் சார்ந்திருக்கக்கூடிய சிந்தனைகள். இப்போ உங்களுடைய லட்சியம் அல்லது உங்களுடைய அடுத்த கட்ட பயணங்கள் அது பற்றி என்ன யோசனை இருக்குது? இப்போ ஆசை அந்த வாழ்க்கை தரம் குறைஞ்ச பிள்ளைகள்ட படிப்பை கொஞ்சம் கூட்டணும் உண்டு.
அதுக்கு ஒரு வெப்சைட் ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சிருக்கிறேன். டியூஷன் சென்டரில் எனக்கு பெருசாக நம்பிக்கை இருக்கு இல்லை, ரெண்டு நாள் தான் போனேன் டியூஷன். அதோட போகவே இல்லை. அதுக்கு பிறகு டியூஷன் அந்த 100 பேர் 200 பேர் வச்சு படிப்பிக்கிற இடத்துல நம்பிக்கை இல்லை. இப்போந்து ரஞ்சித் சார்ட்டு எங்களோட மெட்ரிக்ஸில் முதல் படிப்பிச்ச ஒரு சார் தான், அவர்கிட்ட தான் போனான். அவர் தானே எல்லாம் படிப்பிச்சு விட்டவர். அவர்கிட்ட வேறு சார் மாதிரிலாம் வந்தவேல் ஒரு மாற்றம் என்பது அல்லது ஒரு பெருபர் என்பது நிறைய விஷயங்களுக்கு பின்னால் உருவாகும். ஒவ்வொருக்கு பின்னால் ஒவ்வொரு விதமான கதைகள் இருக்கிறது. இப்போ அதுக்கு பிறகு நம்பிக்கையோடு படித்து தோற்றிருக்கிறீங்க, உங்களுடைய எதிர்கால லட்சியங்கள் அல்லது உங்களுடைய நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் நடக்கணும், நல்ல விதமாக இருக்கணும், அதன் மூலமாக சமூகத்தில் நிறைய மாற்றங்கள் வரணும் அப்படின்றது முக்கியமான விஷயம். நிறைய பேர் வந்து நிறைய விதமாக சொல்வார்கள், ஏதோ ஒரு காரணங்கள் ஏதோ ஒரு சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகளை வந்து நிறைய பேர் நிறைய விதமாக ஒவ்வொருவரை பாதிக்க செய்யக்கூடிய விதத்திலே பல்வேறு சம்பவங்கள். அது வேணுமென்று யாரும் செய்ததில்லை. எந்த வாத்தியாராவது அந்த பிள்ளையை வந்து அவன் கெட்டு போனால் அது அழிஞ்சு போகணும்னு சொல்லி யாரும் அடித்தது கிடையாது. அவர்களுக்கும் ஒரு கண்டிப்பு இருக்கும், அவர்களுக்கும் ஒரு அதீத அக்கறை இருக்கும். ஆனால் அது பின்னாக நாங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய முறைகளும் அதில் பங்களிப்பு இருக்கும். சொல்லுங்கள். ஓ, மற்றது இப்போ படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்கிறேன், இப்போ மோட்டிவேஷன்ன்றது உண்மை இல்லை, டிசிப்ளின் தான் உண்மை. டிசிப்ளின்னு சொல்கிறது நான் இப்போ நல்ல முடி எழுத்து நல்ல உடுப்பு போட்டு அதை சொல்லல. டிசிப்ளின்ன்றது உங்களுக்கு ஒரு கடமை இருக்கும், கடமை. இப்போ உதாரணத்துக்கு சொன்னால் படிக்கிறது, படிக்கிற எந்த கடமையாக இருந்தாலும் அதை எந்த சந்தர்ப்பத்திலையும் எந்த மனநிலையில் இருந்தாலும் அதை நீங்கள் செய்ய வேணும். இப்போ காய்ச்சலாக இருந்தால் படிக்க விடுறது, நான் காய்ச்சல் தலை சுற்று வந்த டைம் எல்லாம் படிச்சிருக்கிறேன். அப்போ அதெல்லாம் ஒரு காரணமே இல்லை. அது நாங்கள் எக்ஸ்கியூஸ் எடுக்கக்கூடாது, அது ஒரு பாடமாக படித்து கொண்டு நான். நிச்சயமாக நிறைய எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் இருக்கிறது. இதன்படி நாங்கள் ஒவ்வொருத்தரும் செய்து கொண்டால் அது நாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் எப்படிலாம் பயன்படுத்தி கொள்கிறோம் என்பதுதான் அடையக்கூடிய வெற்றிகளும் அதனுடைய இலக்குகளும் தங்கியிருக்கிறது என்பது முக்கியமான விஷயம்.